நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலைமைக்கு ஆளாகியுள்ள பாஜக மதவெறி திசையில் வேகம் காட்டுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அதில் ஒன்றுதான் சிஏஏ சட்டத்தை அமலாக்குவோம் என்ற கொக்கரிப்பாகும் என்று கூறியுள்ள அவர், நாட்டை நாசக்காடாக்கும் இந்த முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அகதிகளுக்கு தஞ்சமளிப்பது என்ற பெயரில் வஞ்சகமாக கொண்டுவரப்பட்டது என்றும், உண்மையில் அது இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் ஒதுக்குவதன் மூலம் தனது நோக்கத்தை அப்பட்டமாக்கிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் விரோதமாக குடியுரிமையில் மதத்தை புகுத்தி அதன் மூலம் நாட்டின் பல பகுதிகளில் பிரிவினைக்கு தூபமிடலாம், வெறியை கிளப்பி மோதவிட்டு அரசியல் லாபம் பார்க்கலாம் என்றுதான் ரத்தம் குடிக்கும் இந்த திட்டத்தை பாஜக திணிக்க முயற்சிக்கிறது என்று அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் எழுந்த கடுமையான மக்கள் போராட்டங்களும் மாநிலங்களின் எதிர்ப்பும் கண்டு பதுங்கியிருந்த பாஜக இப்போது மீண்டும் அதே ஆயுதத்தை தூக்கிக் கொண்டு கொக்கரிப்பது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பறிப்பதற்காகவே என்றும் கே பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.